இந்த வசனம் இருக்கிறது கிபிலா உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்குங்கள் லா மன்னரையாக ஆக்கிவிட வேண்டாம் வீடுனா கிபிலாவாக இருக்கட்டும் தொழுகை நடக்கட்டும் ஷரியர் சட்டங்கள் இருக்கட்டும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தினால் ஒரு வீடு அமைக்கப்படட்டும் அதுதான் கிபிலா என்பதற்கு அர்த்தம் அதனால்தான் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா வீடுகளிலே தொழுகை வேண்டும் வீடுகளிலே இறைவனுக்கம் இபாதத்து நடக்க வேண்டும் வீடுகளிலே திலாபத்து குரான் நடக்க வேண்டும் வீடுகளிலே திக்ருகள் நடக்க வேண்டும் இது எல்லாம் இல்லாத ஒரு வீடு முஸ்லிம் வீடு அல்ல வீட்டுக்குள்ளே செய்தி படிக்க நேரம் இருக்கிறது தொலைக்காட்சி பார்க்க நேரம் இருக்கிறது அரட்டை அடிக்க நேரம் இருக்கிறது பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையும் இருக்கிறது வீடுகளில் பொழுதுபோக்குவதற்கு வேறு சில விளையாட்டுகள் அது இது எல்லாம் எத்தனையோ இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லலாம் ஒரு கேரம் போர்டு இருக்கிறது செஸ் விளையாடுகிறார்கள் நேரம் போகலன்னு மீன் தொட்டி வளர்க்கிறார்கள் நிறைய நடக்கிறது அல்லவா இப்போ இதுகளுக்கு இடையில் இபாதத்தும் நடக்கணும் அல்லவா ஒரு வீட்டில் குரான் ஓதப்பட வேண்டும் அல்லவா ஒரு வீட்டில் ஆம்பளைகளுக்கு கூட மார்க்கம் என்ன சட்டம் சொல்லு தெரியுமா ஃபரதுகளை மாத்திரம் பள்ளிவாசலில் தொழுவுங்க சுண்ணத்து நஃபீல் வித்துரு இதையெல்லாம் வீட்டில் தொழுவுங்க வீட்டில் தொழுவுங்க ஏன் இப்படி சொன்னாங்க செல்லாலிசல் ரசூலாக அப்படி தான் பண்ணுவாங்க செல்லாரிசலத்தினுடைய வீடும் பள்ளிவாசலும் ரெண்டு ஒட்டனது தான் ஸ்க்ரீனை திறந்து வெளியே வந்தால் பள்ளிவாசல் திரும்ப ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டால் வீடு அவ்வளோதான் வெளியில் கூட வர வேண்டியதில்லை மச்சு துண்ண பவையில் செல்லாலிசன் அடங்கியிருக்கிற இடம் இப்போ தெரியுமில்ல அவங்க அடங்கியிருக்கிற இடம் என்ன பள்ளிவாசல் என்ன எல்லாம் ஒன்று தான் ஆனாலும் இங்கே ஃபரதும் தொழுகுவாங்க ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே அவர்கள் சுண்ணத்துகள் நஃபில்கள் தொழுகுவார்கள் தஹஜத் அங்கே தொழுகுவார்கள் கியாமுல் அங்கே தொழுகுவார்கள் என்ன காரணம் ஆம்பளையும் வீட்டில் தொழுகணும்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்திலையும் தொழுகை போன்ற இபாதத்து வணக்க வழிபாடு வீடுகளுக்குள்ளே நடக்க வேண்டும் இதற்கு யோசித்து பார்த்தால் நபிகள் நாயகம் செல்லாந்து செல்ல முடிய வீடு செல்லாலிசனை இப்போ அடங்கியிருக்கிற இடம் தான் ஒரு சின்ன சின்ன ரூமு நாலு கபரு தான் உள்ளே இருக்க முடியுங்கிற அளவுக்கு தானே இன்னைக்கு அந்த வீடு இருக்கு ஒரு சின்ன வீடு யாராவது ஒருத்தர் குறுக்கப்படுத்திருந்தால் தொழுக கூட முடியாது ஆனால் அவ்வளவு இக்கட்டில் நபிசல்லா அல்லீஸ்லம் வீட்டிலே தகச்சு தொழுகிறார்கள் வீட்டிலே சுண்ணத்து நபில் தொழுகிறார்கள் பள்ளிவாசல்களில் பறந்துகளை நிறைவேற்றுகிறார்கள் அதீசில வருகிறது செல்லாலிசன் சஜிதாக்கு சஜிதாக போகிறப்போ சில நேரங்களில் குறுக்கே ஆயிஷா அதிகளாக ஒன்காக இருந்தால் செல்லாலி செல்லம் தொழுகுகிற போது தட்டுவதை வைத்து அவர்கள் நகர்ந்து கொள்வார்கள் இருக்குது ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் செல்லலாலி செல்லம் தொழுகுதோடு மட்டுமல்ல சில நேரம் மனைவிமார்களை விட்டும் இருக்கிறார்கள் தொழுகுங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே தொழ வேண்டும் ஆம்பளையும் வீட்டில் தொழுகணும் ஒரு வீட்டில் பெண்கள் தொழுகிறார்கள் சகோதரிகள் தொழுகிறார்கள் சகோதரர்கள் தொழுகிறார்கள் தாத்தா தொழுகிறார் தகப்பனார் தொழுகிறார் தம்பி தொழுகிறான் அண்ணன் தொழுகிறான் அந்த வீட்டில் இருக்கிற வம்சம் கடைசி வரை தீனுடைய தொடர்பிலேயே இருக்கும் இன்னைக்கு வீடு இந்த இபாதத்துகளை விட்டும் நிறைய வீடுகள் காலியாகிவிட்டது முசல்லாக்கள் வீடெங்கும் விரிக்கப்பட வேண்டும் அது நல்ல வீட்டிற்கு அடையாளம்